வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம் காமாட்சி விளக்கு, ஆன்டிக் காமாட்சி விளக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக காமாட்சி விளக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற காமாட்சி விளக்கு. இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக வந்துட்டுருக்கிற ஆன்டிக் காமாட்சி விளக்கு பற்றின பதிவு தான் இது. ஆன்டிக் காமாட்சி விளக்கு அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ஆன்டிக் காமாட்சி விளக்குன்றது ரொம்ப பழைய காலத்து விளக்கு அப்படின்லாம் இல்லை. இப்போ செய்யக்கூடிய விளக்கு, ஆன்டிக் ஃபினிஷில் வருது. இந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலைகள் மாதிரியே, சிலைகள் எப்படி வார்ப்பில் ஊற்றி செஞ்சு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விளக்கும் பார்த்திங்கன்னா வார்ப்பில் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுதான் இந்த விளக்கோட சிறப்பு. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஆன்டிக் விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 1050, அதாவது 1050 ரூபாயிலிருந்து 9475 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்றைக்கி உள்ள விளக்குகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஆன்டிக் கணபதி விளக்கு. விநாயகர் அதில் இருக்கார். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் எவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். பழைய காலத்து அமைப்பு மாதிரி ரொம்ப அழகாக திக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இதோட சிறப்பு. சின்ன விளக்கு தான் இது. உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் இல்லையா, உங்களுக்கு அளவு புரியறதுக்காக கையிலையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது வந்து 1050 ஆகும். இதே மாடலில் லக்ஷ்மி விளக்கு இது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, அதே விநாயகருக்கு பதிலாக லக்ஷ்மி வந்திருக்கு. நல்லா திக்கா அழகா, இதுவும் அதே ரேட்டு தான். இப்போ நாம் பார்க்க போகிறது அஷ்டலக்ஷ்மி ஆன்டிக் விளக்கு. நடுவில் விநாயகர், சுற்றி 8 லக்ஷ்மி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே இருக்கிறது கஜலட்சுமி, சுற்றி 8 லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ரவுண்டாக அழகாக இருக்குது. அந்த அஷ்டலக்ஷ்மியிலே பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் இது அதுக்கு அடுத்த சைஸு, பெருசு இது. இது உங்களுக்கு நல்லா பெரிய விளக்காக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விளக்கு. இதுலேயும் விநாயகர் நடுவில் இருக்கார், 8 லக்ஷ்மி சுற்றி இருக்காங்க, கஜலட்சுமி கீழே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு, இதுதான் ஆன்டிக்கில் ஸ்டார்டிங் சைஸு. கஜலட்சுமி விளக்கு இது உங்களுக்கு 1100 அந்த ரேஞ்சு வரும். அது மாதிரி கஜலட்சுமியிலேயே இது ஒரு மாடல். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பெரிய விளக்கா. நம்ம பழகிய காலத்தில் இந்த மாதிரி தான் ஆனால் விளக்குகள் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறமா தான் அந்த ஷீட்டில் செய்யக்கூடிய காமாட்சி விளக்கு எல்லாமே வர ஆரம்பித்தது. அது மாதிரி இது கஜலட்சுமி ஆன்டிக் அகல்னு சொல்லுவோம். கீழே அகல் விளக்கு மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நல்லா கட்டெல்லாம் வச்சு கஜலட்சுமி தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது கஜலட்சுமியிலேயே பெரிய விளக்குங்க. காமாட்சி விளக்கில் கஜலட்சுமி போட்டு பெரிய ஆன்டிக் விளக்கு இது. இது 2100 ரூபாய் வரும். அதே மாதிரி ஆன்டிக் அகல்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கஜலட்சுமி கீழே நல்லா அகலமாக வந்த மாதிரி. இது அகல் டைப்பில் இருந்தது, இது நல்லா அகலமாக வந்துட்டு எண்ணெய் நல்லா விட்டு ஏற்றுற மாதிரியான ஒரு விளக்கு. இந்த விளக்கும் 1800 ரூபாய் கிட்ட வருங்க. இதை வந்து அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கவும் முடியும். என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னாலும், ஒரு இடத்துல நம்ம இதை தொங்க விடலாம் அப்படின்னா, மாட்டி விடலாம் அப்படின்னாலும் மாட்டியும் விடலாம். இதில் லக்ஷ்மி வச்சும் இருக்குது, கணேஷ் வச்சும் இருக்குது, விநாயகர். இது இருக்கு இல்லையா, விநாயகர் வச்சு வர்ற விளக்கு இது. இது வந்து உங்களுக்கு 1650 ரூபாய் வரும். அதே மாதிரி நிறையா பேரோட ஃபேவரட் அப்படின்னா இந்த விளக்கை சொல்லலாம்.
கஜலட்சுமி அவ்வளோ அழகாக கட்டோட, இது கிட்டத்தட்ட ஒரு அடிங்க, இந்த ஹைட் வந்து ஒரு அடி, கொஞ்சம் பெரிய விளக்கு. அப்படின்னாலும் நிறைய பேர் ரொம்ப ஆசையாக வாங்கி வீட்டில் ஏற்றுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், ஏற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது கட்டோட வர்றதுனால அந்த கஜலட்சுமி அப்படியே விக்கிரக வடிவில் தத்ரூபமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த விளக்கு இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 9475 ரூபா. இந்த கஜலட்சுமியோட பின் அமைப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஜடை போட்டு அம்பல் அப்படியே, அதான் விக்கிரக வடிவில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கட்டோட வந்திருக்கும். தாமரை மேலே அவங்க உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்த ஆன்டிக் விளக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது நிறைய பேர் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதனால தான் இந்த கலெக்ஷன் போடணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த விளக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்த எந்த விளக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நம்மளோட ஷாப்போட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 8 o'clock, சண்டே மட்டும் 3 o'clock வரைக்கும் ஷாப் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். இதை மாதிரி இன்னொரு கலெக்ஷனோட உங்களை சந்திக்க வர்றோம். எங்களோட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி, வணக்கம்.